ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ருக்மணி என்கிற பவித்ரா இன்று வைகாசி விசாகம் ஆதலால் ஸ்ரீ நம்மாழ்வாரை பற்றி சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். எம்பெருமானை தவிர மறந்தும் புறம் தொழா மாந்தர் என்று திருமழிசை ஆழ்வாரால் போற்றப்பட்ட குலம் பிரபன்ன குலம். அந்த பிரபன்ன குலத்தில் பிறந்தவர் காரியார். காரியார் வேத நூல்களையும் சாஸ்திர நூல்களையும் நன்கு கற்று தேய்ந்தார். அவர் திருமண வயதை அடைந்தார். திருவன் பரிசாரத்தில் திருவாள் மார்பர் என்ற பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு உடைய நங்கையார் என்றொரு மகள் இருந்தாள். நல்லதொரு சிறந்த நாளில் காரியாருக்கும் உடைய நங்கையாருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் ஆகியும் சில வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. அதனால் தம்பதியர்கள் கவலையுற்றனர். திருவன் பரிசாரத்திலிருந்து திரும்பும் பொழுது அவர்கள் திருக்குறுங்குடிக்கு சென்றனர். திருக்குறுங்குடிக்கு சென்று நம்பி எம்பெருமானிடம் பிரார்த்தித்தனர். அனைத்து செல்வங்களையும் நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய், மழலை செல்வமும் நீ தந்திருள்வாயாக என்று வேண்டி நின்றனர். அன்று இரவு இருவரும் ஓரிடத்தில் படுத்து உறங்கினர். அன்று இரவு இருவர் கனவுகளிலும் நம்பி எம்பெருமான் வந்து எனது அம்சமாக தவப்புதல்வன் உங்களுக்கு பிறப்பார் என்று கூறி மறைந்தார். பரந்தாமன் கூறியது போலவே அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பேறு கெட்டியது. குழந்தை பிறந்தவுடனே அழாமல் இருந்தது. தாய்ப்பாலும் அருந்தவில்லை. கருப்பையில் இருக்கும் பொழுதே குழந்தை சடம் என்ற வாயு அதை தீண்டியது. அந்த வாயுவை உஃப் என்று ஊதியதால் சடகோப்பர் என்ற பெயர் பெற்றார். சடம் என்ற வாயுதான் உலகத்தில் உள்ள ஆசைகளை ஏற்படுத்தும். நம்மாழ்வார் அதை உஃப் என்று ஊதியதால் அவருக்கு உலக இயல்பு வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் போனது. மேலும் நம்மாழ்வார் பிறப்பதற்கு முன்பே ஆதிசேஷன் அம்சமாக திருக்குறுகூர் கோயிலினுள்ள வடபுறத்தில் புளியமரமாக பிறந்தார். எம்பெருமான் விஸ்வக்சேனரை அழைத்து நீழ உலகம் சென்று நம்மாழ்வாருக்கு நீ அங்கு சென்று உண்மை பொருட்களை எல்லாம் உணர்த்துவாயாக என்று கூறினார். விஸ்வக்சேனரும் அதன்படி பூவுலகம் வந்து யாரும் அறியாத வண்ணம் நம்மாழ்வாருக்கு சகல உண்மை பொருட்களையும் வேத அர்த்தங்களையும் உபதேசித்தார். நம்மாழ்வாரும் அதை நன்கு கற்றுக்கொண்டார். பொழிந்து நின்ற பிரான் சன்னதியில் பெற்றோர்கள் இருவரும் குழந்தையை வைத்து மாறன் என்று பெயர் சூட்டினர். ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டிலில் கிடத்தி எம்பெருமான் முன் வேண்டி நின்றனர். நம்மாழ்வார் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினம் சுக்லபட்சம். மேலும் அவர் பிறந்த ஆண்டு பிரமாதி ஆண்டு. கிபி 9வது நூற்றாண்டில் நம்மாழ்வார் பிறந்தார். கலியுகம் தொடங்கி 43வது நாள் நம்மாழ்வார் பிறந்தார். நம்மாழ்வார் 16 வருடங்களாக அந்த புளியமரத் தாழ்வார் அடியிலேயே பெருமாளை தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஏதும் உண்ணவும் இல்லை, அருந்தவும் இல்லை. தின்னும் சோறு பருவினை வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றிருந்தார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு முன்பே பிறந்தார். மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் என்னும் திவ்ய தேசத்தில் பிறந்தார். அவர் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றுணர்ந்தவர். அவர் அயோத்தி, அவந்தி, காசி, கயை, காஞ்சி, துவாரகை போன்ற திவ்ய தேசங்களுக்கு சென்றார். அங்கு சென்று புனித நீராடினார். ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்தார். பிறகு ஸ்ரீரங்கத்தில் இருந்து தனது ஊரான திருக்கோளூரை நோக்கி நடந்தார். அவ்வாறு அவர் வருகையில் பேரொளி ஒன்றை கண்டார். அப்பேரொளி எங்கிருந்து வருகிறது என்ற பேரவாவில் அவர் அந்த ஒளியை நோக்கி நடந்தார். அவர் கடைசியாக சென்ற இடம் ஆழ்வார் திருநகரி கோயிலில் உள்ள வடபுறத்தில் திருப்புலி ஆழ்வாரிடத்தில் அவர் சென்றார். அங்கு சென்று அவர் நம்மாழ்வாரை தரிசித்தார். இவருக்கு காது கேட்குமா, கண் தெரியுமா என்று சோதித்து பார்ப்போம் என்று ஒரு கல்லை வீசினார். அதன் சத்தத்தை கேட்ட நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்த்தார். இவருக்கு காது கேட்குமா என்று பார்ப்போம் என்ற அவாவில் மதுரகவி ஆழ்வார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். இதன் பொருளாவது நிலையற்ற உடம்பில் நிலையான அணு வடிவமான ஆத்மா பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும் என்று நம்மாழ்வார் கேட்டார்
என்று மதுரகவி ஆழ்வார் கேட்டார். அதற்கு நம்மாழ்வார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். அதாவது ஆத்மாவின் ஞானம், ஆத்மாவுடைய பரமாத்மாவுடைய கல்யாண குணங்களை அறிந்த ஆத்மாவாக இருந்தால் அது பரமாத்மா அனுபவங்களை அனுபவித்து கொண்டு அந்த உடலிலேயே சஞ்சரிக்கும். மாறாக பரமாத்மாவது கல்யாண குண பரமாத்மாவின் கல்யாண குணங்களை அறியாத ஆத்மாவாக இருந்தால் அது ஐம்புலன்களால் ஏற்படும் சுக துக்கங்களை அனுபவித்து கொண்டு அந்த விடலிலேயே கிடக்கும் என்றார். மதுரகவி ஆழ்வார் இவரே சர்வஜ்ஞர், முற்றும் துறந்த முனிவர் என்று அவர் திருவடி தாமரைகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அது முதலாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சகல வேத அர்த்தங்களையும் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். நான்கு வேதங்களுக்கு நிகராக ரிக், யஜுர், அதர்வண, சாம வேதங்களுக்கு நிகராக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய நான்கு திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடியுள்ளார். திருவிருத்தம் 100 பாசுரங்களை உடையது, திருவாசிரியம் 7 பாசுரங்களுடையது, பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்களுடையது, திருவாய்மொழி 1102 பாசுரங்களுடையது. எம்பெருமானார் நம்மாழ்வார் அவயவியாகவும் மற்ற ஆழ்வார்கள் நம்மாழ்வாரின் அவதார அம்சமாகவும் அவயவங்கள் எனவும் கருதப்படுவர். காரிமாறன் என்று அழைக்கப்படுகிறார் நம்மாழ்வார். ஏனென்றால் காரியார் அவரது அத்தந்தையார், எனவே காரிமாறன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் பக்குலாபர்ணன் என்று நம்மாழ்வார் அழைக்கப்படுகிறார். பெருமாளின் பிரசாதமான மகிழ மாலையை அவர் சூடிக்கொண்டதால் பக்குலாபர்ணன் என்று அழைக்கப்படுகிறார். பராங்குசர், பராங்குசன் என்பதற்கு பொருள் நம்மாழ்வார் புற மத கருத்துக்களை விரட்டியதாலும் பரமாத்மாவாகிய கலிற்றை அங்குசத்தால் தன்மயமாக்கியதாலும் பராங்குசன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இவரை வக்குலபூஷண பாஸ்கரன் என்றும் போற்றுகிறோம். வைணவ குல அதிபதி என்று ஸ்ரீ ஆளவந்தார் நம்மாழ்வாரை போற்றுகிறார். ஆளவந்தார் தனது சோஸ்திர ரத்னத்தின் 5வது ஸ்லோகத்தில் தனக்கும் தன் சிஷ்யர்களுக்கும் தன் இனத்தவருக்கும் தாய், தந்தை, பிள்ளை மற்ற அனைத்து செல்வங்களும் வக்குலாபர்ணனே என்று சாதித்தருளியுள்ளார். மாறன் அடிப்பணை துய்ந்தவன் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீ எம்பெருமானார். ஸ்ரீ எம்பெருமானார் நம்மாழ்வார் திருவடி தாமரைகளில் தஞ்சமடைந்தார். ஆகவே அவர் மாறன் அடிப்பணை துய்ந்தவன் என்று போற்றுகிறோம் நாம். எம்பெருமான் தனது கல்யாண குணங்களை ஜீவாத்மாக்களுக்கு அறிய வைக்க திராவிட பாஷையில் வேதத்தை மொழிபெயர்க்க நம்மாழ்வாரையே தேர்ந்தெடுத்தார் என்று நம்பிள்ளை தமது ஈடு வியாக்கியானத்திலும் திருவிருத்த வியாக்கியானத்தின் அவதாரிகளிலும் குறிப்பிட்டுள்ளார். பரம பாகவதோத்தமர்களான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, தசரதர், கோசலை மற்றும் பரதாழ்வான், சத்ருக்னாழ்வான், லக்ஷ்மணன், விபீஷணாழ்வான், அனுமான், பிரகலாத் ஆழ்வான், கோபியர்கள், அர்ஜுனன் போன்றோரின் அனைத்து கல்யாண குணங்களும் நம்மாழ்வாரிடம் நிரம்பி இருந்தது. மற்ற சில ஆழ்வார்களிடம் சில குணமே இருந்தது என்று நம் பூர்வாச்சாரியர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். இப்பொழுது நாம் நம்மாழ்வாரின் தனியன் மாதா பிதா யுவதே தனியா விபூதிஹி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியசன குலபதேர் வக்குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்தனா. கம்பநாட்டாழ்வார் 100 பாசுரங்களால் கட்டளை கலித்துறை பாக்களால் சடகோபர் அந்தாதி பாடியுள்ளார். மேலும் நம்மாழ்வார் 32 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார். அதன்பின் திருநாள் அலங்கரித்து விட்டார். அதன் பிறகு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரது விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரில் எழுந்தருளப் பண்ணி அவருக்கு உற்சவங்கள் நடத்தி வந்தார். இப்பொழுது நான் திருவாய்மொழியிலிருந்து சில பாசுரங்களை சொல்ல விரும்புகிறேன். பக்தாங் திருவாய்மொழி தனியன் ஸ்ரீமன் நாதமுனிகள் இயற்றியது. பக்தாமிருதம் விஸ்வஜனானு மோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹசிர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம்
உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுரரடி தொழுதழன் மனனே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுரரடி தொழுதழன் மனனே, அவரவர் அவரவர் தம தமது அவரவர் தம தமது வழி அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் அவரவர் விதி வழி அடைய நின்னனரே, ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆளும் அம்மானே, ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தை கே, என்னப்பன் எனக்காய் உளாய் என்னை பெத்தவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவின் நகர் சேர்ந்தப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே, முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய், தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா, தனியே நாறுகிறே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யல் என்னையே, அவாவரச்சூழ் அரிய அயனை அரணை அலற்றி அவாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோப்பன் சொன்ன, அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இவை பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. ஸ்ரீ நம்மாழ்வாரின் வாழி திருநாமத்தை காண்போம். மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தோன் வாழியே, ஆதிகுருவாய் பூமிதனில் ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தான் வாழியே, அனவரதம் சேனையர்கோன் அடிதொழுவோன் வாழியே, நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியே, நான் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோப்பன் வையகத்தில் வாழியே. மேலும் நம்மாழ்வார் திரு ஆழ்வாராகவும் ஆச்சாரியராகவும் கருதப்படுகிறார். எப்படி என்றால் விண்ணுல் பரமபதத்தில் திருமகள் எம்பெரும் ஸ்ரீமன் நாராயணன் சேனை முதலியார் அவரும் முதல் மூன்று ஆச்சாரியர்கள் ஆவர். ஆனால் இந்த மண்ணுலகத்திற்கு முதல் ஆச்சாரியர் நான்காவது ஆச்சாரியராக அவதரித்தவர் ஸ்ரீ நம்மாழ்வார். எனவே ஸ்ரீ நம்மாழ்வாரை நாம் ஆழ்வாராகவும் ஸ்ரீ ஆச்சாரியராகவும் போற்றுகிறோம். நான் உரைத்ததில் ஏதேனும் தவறிருப்பேன் மன்னித்தருளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.